அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. நாளும் ஒரு நபிமொழி. இறப்பிலும் விருப்பு வழங்கப்பட்ட இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபு சயீதில் குதுரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சொற்பொழிவில் அல்லாஹ் தன்னிடம் உள்ளவை வேண்டுமா, இவ்வுலகம் வேண்டுமா என தேர்ந்தெடுக்க ஓர் அடியாருக்கு சுதந்திரம் அளித்தான். அந்த அடியார் அல்லாஹ்விடம் உள்ளதையே தேர்ந்தெடுத்தார் என்றார்கள். இதை கேட்ட அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதார்கள். இந்த முதியவர் ஏன் அழுகிறார், தன்னிடம் உள்ளது வேண்டுமா, இவ்வுலகம் வேண்டுமா என்று ஓர் அடியாருக்கு சுதந்திரம் அளித்த போது அந்த அடியார் அல்லாஹ்விடம் உள்ளதை தேர்ந்தெடுத்தால் அதற்காக அழ வேண்டுமா என்ன என்று என் மனதுக்குள்ளே கூறிக்கொண்டேன். அந்த அடியார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். தங்களுடைய மரணத்தையே அவ்வாறு குறிப்பிட்டார்கள் என்பதை பிறகு அறிந்து கொண்டேன். அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்களை விட அறிவில் சிறந்தவராக இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அபூபக்கரே அழ வேண்டாம், நட்பின் மூலம் செல்வத்தின் மூலம் மனிதர்களிலேயே எனக்கு பேருதவியாக இருந்தவர் அபூபக்கர் தான். என் உம்மத்தில் யாரையேனும் நான் உற்ற நண்பராக ஏற்றுக்கொள்வதென்றால் அபூபக்கரையே ஏற்றிருப்பேன். என்றாலும் இஸ்லாம் என்ற அடிப்படையிலான சகோதரத்துவமும் நேசமும் தான் இஸ்லாத்தில் உண்டு. இந்த மஸ்ஜிது நபவி என்கின்ற பள்ளியில் என் இல்லத்திற்கு வருவதற்காக உள்ள அபூபக்கரின் வாசல் தவிர ஏனைய வாசல்களும் அடைக்கப்பட வேண்டும். இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரி என்ற நூலில் 466 என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு அல்லாஹுவால் வழங்கப்பட்ட ஒரு சுதந்திரத்தை இந்த நபிமொழியிலே தெளிவுபடுத்துகின்றார்கள். அல்லாஹ், முஹம்மதே, நீங்கள் இந்த உலகத்திலே விரும்புகின்ற காலம் வரைக்கும் உயிர் வாழ்ந்து கொள்ளலாம், அல்லது அல்லாஹ் உங்களுக்கென்று தீர்மானிக்கப்பட்ட தவணை வரை வாழ்ந்து கொள்ளலாம். இந்த இரண்டில் நீங்கள் எதை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகின்றீர்கள் என்று அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்டதாக. அப்படி கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அல்லாஹ், எனக்கென்று இந்த உலகத்திலே எவ்வளவு காலம் வாழ வேண்டும் என்று நீ தவணை குறித்திருக்கின்றாயோ அந்த காலம் வரை வாழ்வதையே நான் விரும்புகின்றேன். அதற்கு பிறகு உன்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில் நான் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹுவே, இந்த உலகத்திலே நீங்கள் விரும்புகின்ற காலம் வரைக்கும் வாழலாம் என்கின்ற வாய்ப்பை கொடுத்த போதும் இறைவனுடைய தவணைதான் தான் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய சுதந்திரம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்திய செய்தியைத்தான் இந்த நபிமொழி நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றது. உலகத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்வாதாரம், அவர்கள் வாழ்கின்ற காலம், அது அவர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையிலே அல்லாஹுவே அவர்களுக்கு இப்படிப்பட்ட சலுகையை வழங்கியிருக்கின்றான் என்பதுதான் திண்ணமான விஷயம். எல்லாம் அல்ல, அல்லாஹு தாலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகத்துவத்தை அறிந்து கொண்டு வாழ்கின்ற மக்களாக நம் அனைவர்களை ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.